ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. இனிய காலை வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் சூரிய ராகங்கள் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை காலை பொழுதில் வணக்கம் பிருந்தகன். வணக்கம் டிஜே டிலான். மக்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். முட்டைக்கு ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கப்படவில்லை போலதான் தெரிகிறது. 60 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் 50 ரூபாய் 2 கிழமையில திரும்பவும் திருத்தம் செய்ய போறாங்களா? இல்ல சில இடங்கள்ல இன்னமும் 73 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. அதனால திருத்தம் செஞ்சு 73 ரூபாய் சொல்லிருங்க. அப்ப வெளியில நாங்க வாங்கும்போது 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு சரியா இருக்கும். பாடசாலைக்கு மாணவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்காங்க. எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இந்த வார இறுதியில் இடம்பெற்றிருந்தது. வரிசைகளை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அரசு சொல்லி இருக்கிறது தங்கு தடையின்றி தொடர்ச்சியாக எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது, விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றைய தினம் ஆங்காங்கே வரிசைகளையும் காணக்கூடியதாக இருந்தது. நானும் அதில் ஒரு ஆளாக நின்று பெற்றுக்கொண்டே நம்பி போய் ஏமாந்து அது நாங்க பொறுக்கலாம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அரசு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நேற்றைய தினம் பிறந்த ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருந்தது. ஆக அதன் அடிப்படையில் உயிரியல் விஞ்ஞான துறையில் மட்டக்கிழப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவன் தமிழ் வாணன் துவாரகேஸ் அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். ஆக 3 பாடங்களிலும் மேற்சித்திகளை பெற்று அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தினை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது. இந்த நிலையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் முதலிடம் பெற்ற தமிழ் வாணன் ஒரு மிகச்சிறந்த மாணவனாகவும் நிறைய விஷயங்களையும் நேற்றைய தினம் எங்களுடைய செய்தி சேவைக்கு வழங்கியிருந்தார். அதையும் நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வரோம். சரி, ஓகே. அது மாத்திரம் இல்லாம அடிக்கடி சொல்கின்ற விஷயம், இந்த கடன் மறுசீரமைப்புக்காக ரணில் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இது எங்கே போய் முடிய போகிறது, நாட்டை மீட்டு கொண்டு வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுத்து விட முடியுமா? இன்னொரு விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது இந்த உயர்தர பரீட்சைக்கு மீள விண்ணப்பிக்க உள்ளவருக்கான முக்கியமான அறிவுறுத்தல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இப்போ 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி உள்ளது. 2011ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்றது. இந்த பெறுபவர்களை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமில்லாமல் பரீட்சை பெறுபவர்களுக்கான மீள் திருத்தத்துக்கு விண்ணப்பிக்கின்ற முறை மற்றும் காலம் தொடர்பில் எதிர்வருகின்ற நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்த முறை வெளியாகி உள்ள பெறுபவர்களுக்கு அமைய 1,71,497 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றார்கள். உயர்தர பரீட்சைக்கு 2,72,682 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் 49 பரீட்சார்த்திகள் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் டி எம் தர்மசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துட்டு அதை சொல்ல விட்ட பாருங்க. எதிர்வருகின்ற 1ஆம் தேதி தொடக்கம் 8ஆம் தேதி வரையில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க முடியும். இந்த முறை பரீட்சைக்கு தேர்ச்சிய மாணவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் மீள தோற்ற வேண்டும் என்றால் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஆன்லைன் முறை மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடுகிறதா? ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறாங்களாம் எதிர்கட்சியினர். நாடாளுமன்றத்துக்குள்ள குறிப்பாக இந்த மின் கட்டண அதிகரிப்பு மீதான நாடாளுமன்ற ஒத்திவைப்பு விவாதம் இன்று இடம்பெறப் போகிறது பிருந்தகன். எனவே எதிர்கட்சிகள் கொண்டு வந்த இந்த பிரேரணையின்படி காலை 9:30 முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. நாளைக்கும் 1 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில ஆளுங்கட்சி கூட்டமும் நாளைய தினம் இடம்பெறப் போகிறது நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில். ஆக நிறைய எதிர்ப்புகளும் காத்திருக்கிறது. எதிர்பார்ப்பாட்டங்களில் இந்த குறிப்பாக இந்த போசாக்கு உணவு, அதே மாதிரி இப்ப விலைவாசி எல்லாம் அதிகரிச்சிருக்காங்க சில பொருட்கள்ல. அதெல்லாம் இதண்டு எதிர்கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போதான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்திக்கு எந்த சம்பந்தம் இல்ல. 28ஆம் தேதி நேற்றைய நாள்ல எங்களுடைய நேரப்படி இரவு 9:55க்கு இந்த பூமியை கடந்து ஒரு மிகப்பெரிய விண்கல் செல்ல போகிறது. அதனால பொதுமக்கள்லாம் அவதானமா இருங்க, பாதுகாப்பா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு நாசாவால விடுக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு நிறைய பேருக்கு வந்து சேரல, அது ஒரு விஷயம். அந்த விண்கல் கடந்து போயிருச்சு, பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அதனால இப்ப என்ன சொன்னீங்க, போராட்டம் நடக்கும் போது விலை குறைக்கிற விவசாய அமைச்சர் சொல்ற சந்தையில இப்ப பொருட்கள் விலைகள் அதிகரித்திருக்கிறதானே. இந்த நிலையில இந்த முறை பாதிட்டில உணவுக்கான நிவாரணம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சரி, கிடைக்க பெற்றால் நல்ல விஷயம் தான்.